சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் பிரதமர் மோடி பேசுகையில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் நடைபோட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில் முதலீடுக்கு உகந்த நாடாக இந்தியாவை தனது அரசு மாற்றியதே இதற்கு காரணம் என்று பெருமிதம் தெரிவித்தார். பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம், நாடுகளின் சுயநலன் ஆகியவை உலகை அச்சுறுத்தும் முப்பெரும் சவால்கள் என்ற மோடி அவற்றை எதிர்த்து போராட உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அரசியல் தட்பவெப்பத்தை அறிந்து புதிய பறவைகள் சிறகடிக்க துடிப்பதாக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் வளர்ச்சிக்கு தேவையான அறுவை சிகிச்சையை மேற்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் பழனிசாமிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பஸ் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுடனான 29 ஆண்டுகால கூட்டணியை சிவசேனா முறித்துள்ளது. 2019 ஆம் ஆண்டு நடக்கும் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் தனித்து போட்டியிட சிவசேனா கட்சியின் தேசிய செயற்குழு தீர்மானித்துள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான மகாராஷ்டிர கூட்டணி அரசிலிருந்து விலகுவது பற்றி சிவசேனா எதுவும் கூறவில்லை. ஒருவேளை விலகினால் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான அரசு கவிடும் ஆபத்து உள்ளது. அதேநேரம் மத்தியிலிருந்து சிவசேனா விலகினால் கூட மோடி அரசுக்கு எந்த பாதிப்பும் வராது. பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் பட்னவிஸை உத்தவ் தாக்கரே சமீப காலமாக கடுமையாக விமர்சித்ததால் கூட்டணி முறிவு யாருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. 2019 ஆம் ஆண்டு லோக்சபா சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக சிவசேனா அறிவித்திருப்பதை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கிண்டலடித்தார். சிவசேனா இதுபோல பலமுறை கூறிவிட்டது. இந்த விஷயத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். இப்போதைக்கு மகாராஷ்டிர கூட்டணி அரசில் பாரதிய ஜனதா, சிவசேனா இரண்டும் அங்கம். 5 ஆண்டுக்கு ஆட்சி நீடிக்கும் என்று பட்னவிஸ் கூறினார். பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பஸ் பாஸ் தொடரும் என்றும், அரசு பாலிடெக்னிக் ஐடிஐ மாணவர்களுக்கும் அரசு பேருந்தில் கட்டணச் சலுகை நீடிக்கும் என்றும் தமிழக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு 22,66,483 பயண அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு 50% சலுகை கட்டண பயண அட்டை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பை 3.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தலாம் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக SBI வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், வருமான வரி விலக்கை உயர்த்தினால் 75 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும், அரசுக்கு ₹7,500 கோடி மட்டுமே இழப்பு ஏற்படும் என்றும் SBI தெரிவித்துள்ளது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை முதல்வரை மாற்ற வேண்டும் என கவர்னரிடம் கடிதம் அளித்தனர். அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து எம்எல்ஏக்கள் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இருதரப்பு வாதங்கள் முடிந்தன. எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி, ராபர்ட் பயாஸ் உள்ளிட்ட 7 பேர் ஆயுள் சிறை அனுபவித்து வருகின்றனர். அவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு செல்லும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பஸ்களிலும் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டு செவ்வாய் முதல் அமலுக்கு வந்தது. கட்டண உயர்வால் அதிர்ச்சியில் உள்ளனர் பயணிகள். எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான் போகிறோம். 60 வயசு மேலே இருக்கிறவங்களும் போகிறோம், 20 வயசு மேலே இருக்கிறவங்களும் போகிறோம். எல்லாருக்கும் ஒரே வேலையாக ஏற்றிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டு தான் பார்த்து எதுனா பதில் சொல்லணும். 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நம்ம போகிறோம். இந்த 500 கிலோமீட்டருக்கு போகும்போதே வந்து டிக்கெட் வந்து 600-700 இப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்யறது? அதுக்காமல் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் இருங்க, இதுதான் டிக்கெட்டு, நீங்கள் வேணா இருங்க இல்லைனா இறங்கிக்க போட்டுட்டாங்க, இல்லை அரசாங்கத்தை போய் கேட்குறாங்க, நாங்கள் போய் யாரும் கேட்க முடியல. இதனிடையே கட்டண உயர்வு தொடர்பான எவ்வித கோப்புகளும் தனக்கு வரவில்லை என வழக்கம் போல அரசை குறை கூறினார் கிரண்பேடி. Any order such come in our office on bus hike? We haven't. The LG's office has not seen any such order yet. இரண்டாவது நாளாக செவ்வாய் என்று 27 மாவட்ட ரசிகர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகளை நடிகர் கமல் சந்தித்தார். நாம் செல்வது கஜானாவை நோக்கி அல்ல, மக்களின் முன்னேற்றத்தை நோக்கி. அதனால்தான் என்னால் செல்ல முடிகிறது என்றார் கமல். எங்களுடன் போட்டியிட எந்த தேசிய கட்சிகளும் கிடையாது. தேசிய கட்சிகள் நோட்டாவுடன் தான் போட்டியிடுவதாக தம்பிதுரை கூறினார். தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடம் கிடையாது என்றார். எங்களுக்கு போட்டி வந்து யாரும் தேசிய கட்சிகள் கிடையாது.
தேசிய கட்சிகள் போட்டியோடு நோட்டாவிடம் தான் போட்டி இருக்கிறார்கள் ஒழிய எங்களிடம் கிடையாது. நோட்டாவுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி, ஆனால் திராவிட இயக்கத்துக்கும் அவர்களுக்கும் தேசிய கட்சிகளும் போட்டி என்றுமே தமிழகத்தில் கிடையாது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அரசுக்கு 178,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக முன்னாள் மத்திய கணக்கு தணிக்கை அலுவலர் வினோத் ராய் அளித்த அறிக்கையின் அடிப்படையில்தான் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இப்போது வழக்கிலிருந்து விடுதலையான ராசா தனது கோபத்தை வினோத் ராய் மீது காட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணி அரசை வீழ்த்தும் கூலிப்படை கொலையாளியாகத்தான் வினோத் ராய் செயல்பட்டார் என்றார். ராசா கருத்து பற்றி வினோத் ராயிடம் கேட்டபோது தான் அமைதியாக இருப்பதற்கான காரணத்தை நேரம் வரும்போது தெரிந்து கொள்வீர்கள் என்றார். சென்னையில் நடந்த மலேரியா ஒழிப்பு கருத்தரங்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். மலேரியாவை 2030க்குள் ஒழிப்பதே இலக்கு, ஆனால் 2022 முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து 7 ஆண்டுகளாக தமிழகத்திலே மலேரியா என்ற நோயால இறப்பு இல்லாத நிலையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். 23 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எலிமினேஷன் ஃபேஸ்க்கு வந்திருக்கிறோம். இன்னும் 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் 2022 தமிழகத்தை மலேரியா ஃப்ரீ ஸ்டேட்டாக உருவாக்குவதற்கு அரசு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. லலித் கலா அகாடமியில் ஓவிய கண்காட்சி நடந்தது. சென்னையைச் சேர்ந்த அபராஜிதா என்ற 10ஆம் வகுப்பு மாணவி திசைகள் என்ற தலைப்பில் இந்தியாவின் 4 பகுதி மனிதர்களை வரைந்திருந்தார். தெற்கு என்ற பொருளில் தினமலர் நாளிதழின் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தியின் புகைப்படத்தை வண்ண ஓவியமாக வரைந்திருந்தார். அவருடைய பிரகாசமான புன்னகைக்காக மகிழ்ச்சி என்ற தலைப்பிட்டிருந்தார். இது கண்காட்சிக்கு வந்திருந்தோரை வெகுவாக கவர்ந்தது. டைட்டில் பேர் மகிழ்ச்சி. நான் சூஸ் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் பீப்புள் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி. ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணும்போது அவர் ஃபேஸ் நெட்லேருந்து சூஸ் பண்ணேன். அது சாரோட பிக்சர்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இந்த பேரும் மகிழ்ச்சின்னு வச்சுருக்கேன். Done this recent series of painting based on Shiva Panchakshara's Stotra. And each painting is based on the 4 verses of Shiva Panchakshara Stotra depicting Pancha Mahabhutam, that is Nama Shivaya. சென்னையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் வேலுமணி இலவச லேப்டாப்புகளை வழங்கினார். சென்னை மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக நம்ம சென்னை என்ற மொபைல் ஆப்பும் அறிமுகப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அரசு அறிமுகப்படுத்தும் ஆப் மக்களின் குறைகளை தீர்க்கும், நடிகர் கமல் வெளியிட்ட ஆப் அவருக்கே ஆப்பாக மாறும் என்றார். இப்போ நடிகர்கள்லாம் திடீர்னு கிளம்பிட்டாங்க இல்லையா, எல்லாம் ஆப்பில் தான் வந்து அரசியல் பண்ணுறாங்கள. நாங்கள் ஆப்பில் வந்து அடிப்படை வசதிகள் அதிகாரிகள் உடனுக்கும் தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய ஆப்பை நாங்கள் கொடுறோம். ஆனால் அவங்க ஆப்பை அவங்களுக்கு அதை ஆப்பு வைக்கிற அளவுக்கு முடியும். இதுதான் நடக்காது. பிரபல பாப் இசை பாடகரும் நடிகருமான சிலோன் மனோகர் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு 81. இவர் சுராங்கனி என்ற பாடல் மூலம் திரைத்துறையில் பிரபலமானார். இலங்கையைச் சேர்ந்த மனோகர் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பலமொழி படங்களிலும் நடித்துள்ளார். புதனன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியைச் சேர்ந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவியை திவ்யா பாண்டே, அங்கித் சர்மா என்ற 2 ஆசாமிகள் பலாத்காரம் செய்தனர். புகார் அளித்து பல மாதமாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த மாணவி பிரதமர் மோடி, முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு இரத்த கடிதம் அனுப்பியுள்ளார். குற்றவாளிகளை தண்டிக்காவிடில் தற்கொலை செய்வேன் என கடிதத்தில் மாணவி கூறியிருப்பது ஊபியில் பரபரப்பாக பேசப்படுகிறது.